நினைவு கூறுகளின் தியானங்கள். ரீபிரிண்ட் நம்பர் 1657 1894 பக்கம் 209 தலைப்பு செல்வரனின் பாதை. ஆதார வசன பகுதி யாத்திராகமம் 14:19-29 வசனங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். எபிரேயர் 11:29 வசனம். தேவனுடைய முற்காலத்து ஜனங்களுடைய சரித்திரத்தின் இவ்வதிகாரமானது தேவனுடைய வல்லமை மற்றும் ஞானம் மற்றும் அன்பிற்கான உதாரணமாக விளங்குகின்றது. இதன்பால் கவனம் காட்டுகின்ற அனைவருக்கும் இது சர்வ வல்லவருடன் எதிர்த்து போராடுவதற்கான பிரயாசம் எடுத்ததை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கத்தக்கதாக எச்சரிப்பை காண்பிக்கிறது. அவருடைய பராமரிப்பின் கீழ் காணப்படுபவர்கள் எவ்வளவு வலுவற்றவர்களாகவும் அல்லது முக்கியத்துவம் அற்றவர்களாகவும் அல்லது ஏழைகளாகவும் அல்லது மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டவர்களாகவும் காணப்பட்டாலும் கூட அவர்களுக்கு எதிராய் ஓங்கி எழுவும் கரமானது தேவனுடைய வல்லமைக்கு எதிராக எதிர்த்து நிற்கத்தக்கதாய் இருந்து மற்றும் நிச்சயம் கொடுத்தலுக்கு ஆளாகுகின்றதாய் காணப்படும். எகிப்திலிருந்து நிழலான இஸ்ரவேலின் இந்த விடுதலையானது தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருப்பதற்கும் மற்றும் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவதற்கும் வாங்கிப்பவர்கள் அனைவரும் பாவத்திலிருந்தும் அதன் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிக்கப்படுவதை சித்தரிக்கின்றதாய் இருக்கின்றது. இந்த வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களானது வாதிகளுக்கு பிற்பாடு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் தேவனிடத்தில் நெருங்குவதற்கும் தடையாக இருக்கின்ற பாவம் மற்றும் சுயநலத்தினால் உண்டான அமைப்புகள் அனைத்தும் முற்றிலுமாய் அழிகையில் நிறைவேறும். வெளிப்படுத்தல் 16:16 பார்வோனின் சேனையானது கடலினால் தவிர்க்கப்பட்ட காரியமானது அண்மையில் சம்பவிக்க இருக்கிற மகா உபத்திரவ காலத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் தற்காலத்து அமைப்புகளில் அநேகமானவர்கள் ஒழுங்கின்மைகளால் கவிழ்க்கப்படும் எனும் உண்மைக்கு ஒத்ததாக இருக்கின்றது. பொல்லாதவர்கள் அனைவரையும் இறுதியில் கவிழ்த்து போடுகின்றதான புயலானது ஏற்கனவே சித்தி நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தேவனின் அழுகின்றவர்களும் அவரில் தங்களது விசுவாசத்தை வைத்து அவரது ஞானமானது சுட்டிக்காட்டும் பாதையில் தொடர்கின்றவர்களுமானவர்கள் அனைவருக்கும் தப்பித்துக் கொள்ளுவதற்குமான போக்கு அருளப்பட்டிருக்கும். யாத்திராகமம் 11:2 வசனம் 12:35-36 வசனங்களில் ஆங்கிலத்தில் இடம்பெறும் பாரூத் மற்றும் லெண்ட் என்பதற்கான வார்த்தையானது ஷால் என்ற எபிரேய வார்த்தையினுடைய சரியற்ற மற்றும் தவறாய் பொருள் கொடுக்கும் மொழிபெயர்ப்புகளாக காணப்படுகின்றது என்பதையும் தேவன் சார்பிலான ஒரு நேர்மையற்ற கட்டளையாகவும் இஸ்ரவேலர்கள் சார்பிலான ஒரு நேர்மையற்ற நடத்தையாகவும் தோன்றும் அர்த்தத்தை கொடுக்கிறது என்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டியது முக்கியமானதாக காணப்படுகின்றது. தமிழ் மொழியாக்கம் சரியாக உள்ளது. இஸ்ரவேலர்கள் கடனாய் வாங்கவில்லை, மாறாக வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டுக் கொண்டனர். எகிப்தியர்களும் கடனாக கொடுக்கவில்லை, மாறாக இஸ்ரவேலர்கள் கேட்டுக் கொண்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இப்படியாக இஸ்ரவேலர்கள் தங்களது நீண்டகால பணிகளுக்கான சில வெகுமானங்களை பெற்றுக் கொண்டார்கள். அதுவும் இவைகளை அவர்களின் வேண்டுகோளை மறுப்பதற்குரிய பயத்தினால் மாத்திரமே அவர்களை ஒடுக்குபவர்கள் கொடுத்தார்கள். ஆமென். நமக்கான தேவனுடைய தேர்வுகளானது எத்தனை தரம் ஆரோக்கியமான சிலுவையாகவே தோற்றமளிக்கின்றது. ஆனால் நாம் நெருங்கி பார்க்கையில் அந்த சிலுவையில் பரத்தில் உள்ள நம்முடைய பிதாவினிடத்தில் உள்ள அன்புக்குரியதும் உற்சாகம் அளிக்கிறதுமான ஒரு செய்தியை நாம் காண முடிகின்றது. தெய்வீக சித்தத்திற்கு ஒருவேளை நாம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கவில்லை எனில் நாம் அந்த சிலுவையில் நின்று பொறுமையற்றவர்களாக விலகி போய் அது கொண்டு வந்த பாக்கியமான செய்தியை ஒருபோதும் வாசித்திருந்திருக்க மாட்டோம். அது சிலுவைதான் எனினும் அது இப்பொழுது ஒரு பொக்கிஷம் ஆகும். நன்றி. ஒவ்வொரு சிலுவையையும் அதற்குரிய படிப்பினைக்காக ஆராய்ந்து பாருங்கள். அனைவருக்கும் அதிகப்படியான கிறிஸ்தவ அன்புடன் 5:1. ஆமென்.